ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நான் ஒரு ஹேர் மசாஜ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வீட்லேயே வந்து ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ண ஆயில் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹீட் பண்ண ஆயிலை வந்து நம்மளோட ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும், நல்லா திக்காகவும் வந்து க்ரோத் ஆகும். நான் ஆக்சுவலாக வந்து மொட்டை எடுத்து 3 weeks தான் ஆகுது. நான் இந்த ஆயில் தான் வந்து முன்னாடியே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உண்மையாகவே எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெசல்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு மணி பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் செடி வந்து அந்த கார்னரில் வந்து கருகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வாட்டரும் வந்து மாற்றி வச்சுட்டேன். மணி பிளான்ட் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா வந்துட்டு அது வாடிரும். மோஸ்ட்லி வந்து மணி பிளான்ட் வாடினா வந்து கஷ்டம் வரும் அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து மணி பிளான்ட் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது அதை பார்க்குறது வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து அதை வாட விடாமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங்காக வந்து கிச்சனுக்குள்ளேயும் சரி வீட்டுக்குள்ளேயும் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து நல்லா வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஸோ இன்றைக்கி வந்து லன்ச் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா பூண்டு மிளகு சாதமும் அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 1/4 வேக்காட்டு வந்து வேக வச்சு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து ஒரு முட்டை வச்சு ஒரு ஆம்லேட் வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு மிளகு சாதம் செய்கிறதுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பூண்டு மிளகு சாதம் செய்ய போகிறோம். ஸோ வந்துட்டு பூண்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வந்து தட்டி வச்சுக்கணும், அப்படியே வந்து ஆட் பண்ணக்கூடாது. நல்லா தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோடய எசன்ஸ் எல்லாமே இறங்கி சாப்பாடு இன்னும் டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும். ஸோ பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி கியூப் கியூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிட்டு இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டே வந்து தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகு பொடி வந்துட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதைத்தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். முழுசாக ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுத்து வச்சுவோம் சாப்பிடும்போது. ஸோ இந்த மாதிரி பவுடரை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை ஃபுல்லாகவே எடுத்துக்க முடியும். நம்ம எந்த பர்பஸ்க்காக இந்த சாப்பாடு செய்கிறோமோ அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 2 ஸ்பூன் கிட்டே வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வடித்த சாதம் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கிட்டே கீ ஆட் பண்ணிவிட்டு இந்த சாதத்துக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து மல்லித்தலை போட்டு கிளறி விட்டோம் அப்படின்னா நம்மளோட பூண்டு மிளகு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடும். இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே வந்து நல்லது. மெயினாக இந்த தோட் ப்ராப்ளம்ஸ், அதாவது வந்து தொண்டை வலி, அதுக்கப்புறம் வந்து சளி, இருமல், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்லா வந்து காரசாரமாக ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு வறுவலுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு பெருங்காயத்தூள், தட்டி வச்ச பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து காரத்து வந்தாப்புல தனி மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணி அதோடய பச்சை வாடை போகிற அளவுக்கு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து 1/4 வேக்காட்டில் வந்து ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான சால்ட் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வறுத்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவலும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். அண்ட் ஃபைனலாக வந்து மல்லித்தலை போட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பூண்டு மிளகு சாதத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து சைடிஸாக வச்சுக்க பிடிக்கல, ஏன்னா அதுவும் வந்து நான் ஸ்பைஸியாக இருக்கும், உருளைக்கிழங்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நார்மல் ஏதாவது கேரட் பொரியல் அப்படி இல்லைனா வந்துட்டு கொத்தவரங்காய் பொரியல் சாரி பீன்ஸ் பொரியல் இந்த மாதிரி என்ன வெரைட்டி ஆஃப் பொரியல் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் வந்து அது வச்சு கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்துட்டு ஒரு அரை கப் கிட்டே ரைஸு, கால் கப் கிட்டே வந்து பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம், கேரட்டு, அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை தழை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் கிட்டே வந்து பெப்பர், ஸோ காரத்துக்கு பெப்பர் தான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ பெப்பர் ஆட் பண்ணிட்டு தேவையான சால்ட்டு, ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் லாஸ்ட்டாக வந்து கீ ஆட் பண்ணி ஒரு நாலு விசில் விட்டு இறக்கணும். அப்படின்னா தம்பிக்கும் வந்து ஃபுட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இன்னும் உங்களுக்கு குலைவாக வேணும் அப்படின்னா ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து வச்சுட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நல்லா குலைவாக கிடைக்கும். ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா வந்து இதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு எதாவது டைஜஷன் ப்ராப்ளம் வரல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபுட்டை வந்து கன்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பா ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி எதுவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் எதுவுமே பண்ணலை, ஏதாவது சூப் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு சூப்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த சூப் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து வெளியே காய வச்சு வச்சுருந்தேன், நேற்று வச்சுருந்த கரிசலாங்கண்ணியும் வந்து இன்றைக்கி வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த வ்ளாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.